தேவ பிள்ளைகளை உபத்திரவத்தில் பொறுமையாய் இருங்கள். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களோடு கூட நான் என்ன பேச வேண்டும் என்று காத்துட்டு இருக்கும்போதோ இந்த வார்த்தையை என்னுடைய ஆவியில் ஆண்டவர் தோன்றி கொண்டே இருக்கும்படியே செஞ்சார். உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள். பி பேஷண்ட் இன் ட்ரிபுலேஷன், இன் ட்ரிபிள், இன் அஃப்ளெக்ஷன், இன் டிஸ்ட்ரெஸ். உபத்திரவத்தில் எப்படி இருங்க? பொறுமையோடு கூட இருங்க. ஏனென்றால் நீ பொறுமையோடு கூட இருக்கும்போதே உனக்காக யாவற்றை செய்து முடிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதுதான் பைபிள் சொல்லுது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். அல்லேலூயா. சில சமயத்தில் உபத்திரவங்கள், பிரச்சனைகள் நம்மை சூழும் பொழுது ரெண்டு காரியத்தை நம்ம செய்கிறோம். ஒன்று, பிரச்சனையை பார்த்து உடஞ்சி போகிறோம். இரண்டாவது, ஆண்டவரையே என் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யலைன்ற ஒரு தப்பான மனநிலைக்கு வந்துடுறோம். நம்ம யாரை கேள்வி கேட்குறோன்னா, நமக்கு டாக்டர்களால் உயிரே தர முடியாது, அந்த டாக்டருக்கு உயிரை கொடுத்து வச்சிருக்கிற தேவனை கேள்வி கேட்குறோம். எவ்வளோ நமக்கு பார்த்தீங்களா, அப்படிலாம் மனநிலை கூட நமக்கு வரக்கூடாது. ஒன்று, பைபிள் சொல்லுது தேவனுடைய கரத்திலிருந்து ஒரு நாளும் தீமை வருகிறதே இல்லையா. பைபிள் சொல்லுது ஒரு மனுஷன் ஏன் தீமையை அனுபவிக்கிறான்னா, நம்ம தகாத விதமாக யோசிக்கிறோமா, நம்ம செல்ஃபிஷாக இருக்கிறோமா, நம்ம தன்னலமாக இருக்கிறோமா, அதனால தான் தீமை அனுபவிக்கிறான். பேதுருவத்தை தான் சொல்கிறாரு, கர்த்தர் இது செய்யலை அது செய்யலைன்னு நீ கேட்காத. நீ எப்படி கேட்குற? எல்லாத்தையும் கேட்குறது உன் தன்னலமாக கேட்குற, உன் இச்சைகளை நிறைவேற்ற கேட்குற, அதனால தான் ஒன்றுமே நடக்கலைன்றார். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய மனதிலையும் சரி, அவருடைய கரத்துலையும் சரி, ஒரு நாளும் தீமை என்பது வராது. ஏன்னா பைபிள் சொல்லுது அவர் தீமைகளை பார்க்காத சுத்த கண்ணன் அல்லவா. ஆபக்கூக் சொல்கிறார், அதை அவர் என்ன பார்க்க மாட்டார், தீமைகளை பார்க்க மாட்டார். தீமை தேவனுக்கு செய்ய தெரியாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, உனக்கு யாராச்சும் தீமையை செஞ்சாலும் அந்த தீமையை நன்மையினால் வெல்லு. அல்லேலூயா. தீமைக்கு தீமை என்ன பண்ணாத, செய்யாத. அவனுடைய புத்தி, அவனோட குணங்கள், அவனோட ரத்தம், அவனோட ஜெனட்டிக் தீமை தான் செய்யும். ஆனால் உன்னுடைய தேவன் அப்படி அல்ல. தன்னை அடித்தவர்களே மன்னித்தவர், தன்னுடைய காரை துப்பினவர்களே மன்னித்தவர், தன்னை கீழே தள்ளினவர்களே மன்னித்தவர், தன் மேலே சிவிலுவை சுமந்தவர்களே மன்னித்தவர், தன்னை காட்டி கொடுத்தவர்களே மன்னித்தவர். அதனால் ஆண்டவர் பைபிள் சொல்லுது, நீ உபத்திரவத்தில் எப்படி இரு, பொறுமையார். அல்லேலூயா. கவனிக்கணும், தேவதாசர்கள் போகக்கூடாத ஒரு பாதையில் நம்ம போல, நல்லா புரிஞ்சுக்கணும். டேவிட் பிரனார்டு என்கிற தானே ஒரு தேவ மனுஷன், சிவப்பு இந்தியர்கள், ரெட் இண்டியன்ஸ்ன்றாங்க, அந்த காட்டுவாசிகள் ஒரு காலத்தில் அவங்க மத்தியில் ஊழியம் செய்கிறார். இவருக்கு சின்ன வயசு, ஏறக்குறைய 22-23 வயசுன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் போய் தேவனுக்கு என்று ஒரு காடுகள் மலையில் போய் ஊழியம் செய்கிறார். அந்த வயசில் தாய் இல்லை, தகப்பன் இல்லை, இருந்தது தேவன் மட்டும்தான். வேதத்தை தூக்குனார், அந்த இடத்துல போய் தேவனுக்காக ஊழியம் செய்கிறாரு. அல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. டிபி வியாதி அவருக்கு, ரத்த வாந்தி எடுத்து அப்படியே ஒரு புல்லு மேலே படுத்துட்டு அப்படியே கர்த்தருக்குள்ளே நித்திரை அழுந்தார். சாகும்போது கூட சந்தோஷமாக செத்தார். ஏன்னா இந்த 29 வயசு வரலும் தேவனுக்கென்று ஊழியம் செஞ்சேன், இப்போ தேவனிடத்தில் நான் போகிறேன். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், உபத்திரவத்தில் கடைசி வரலும் தேவனுக்கென்று உண்மையாக இருந்தாங்க. ஆமென். அதுதான் பைபிள் சொல்லு, உபத்திரவத்தில் எப்படி இருங்க, பொறுமையாக இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளுக்கு சத்திய வார்த்தை சொல்லுது, உன் வாழ்க்கையில் உபத்திரம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். நீ பரலோகத்தில் இல்லை, எங்கே இருக்க? உனக்கு உபத்திரமே வரக்கூடாதுன்னா எங்கே தான் போகணும்? பரலோகத்துக்கு தான் போகணும். அனுப்பிச்சு வச்சிடலாமா? அப்போ பூமியில் இருந்தால் என்ன தான் வரும்? அது வரதான் செய்யும். அல்லேலூயா. ஆனால் என்ன வந்தாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், அந்த நம்பிக்கையில் இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், உன்னை, என் தேவன் என்னை கைவிட மாட்டார், அவரை நான் சார்ந்து இருக்கிறேன். அவரை நம்பி உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும், பொறுமையோடு கூட காத்திருக்கணும். ஆமென். அதுதான் இங்கே சத்திய வார்த்தை சொல்கிறது. ரோமர் 12:12 ரோமன் சாப்டர் 12:12, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், ஜபத்திலே உறுதியாக இருங்கள். நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா. அல்லேலூயா.
நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு கூட இருக்கணும்னுட்டு ஏன் பவுல் இங்கே எழுதுகிறாருன்னா, நம்பிக்கைனா என்ன? இது சாதாரணமான நம்பிக்கை இல்லை, பிளஸட் ஹோப். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னங்க? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையின் பேர் தான் பிளஸட் ஹோப்புன்னு சொல்கிறோம். நம்பிக்கை, முக்கியமாக நம்பிக்கை என்று சொல்லும்பொழுது எந்த நம்பிக்கைனா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரப்போகிற அவருடைய வருகை. ஹல்லேலூயா! அவருடைய வருகை குறித்ததான நம்பிக்கை. ஆமென். அதுதான் பைபிள் சொல்லுது. நம்பிக்கையில் எப்படி இருங்க? மகிழ்ச்சியாக இருங்க. நம்பிக்கையில் பொறுமையாக இருக்கக்கூடாது, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? இந்த உலகத்தில் உபத்திரவம், பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் ஒரு நாளில் அவர் வரப்போகிறார், என் கண்ணீரை அவன் துடைப்பார். ஹல்லேலூயா! எங்கள் அம்மா அப்படித்தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. சில பிரச்சனைகளுக்குள்ளாக நாங்கள் போகும்பொழுதோ, விடுற, இயேசு சாமி வந்தாருன்னா எல்லாமே போயிடும். ஒரு நாளில் இது போல் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவார். அதுதான் நம்பிக்கையில் மகிழ்ச்சியாக இருங்க. ஹல்லேலூயா! பி ஜாய்ஃபுல் இன் ஹோப். நம்பிக்கையில் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஏன் சந்தோஷம்னா, ஒரு நாளில் நான் மரிச்சு போனாலும் அல்லது நான் உயிராக இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்தாலும், முதலாவது என்ன நடக்கும்? என் காதுகளிலே அவருடைய எக்கால சத்தம் கேட்கும். அதனால சொல்லுது, அந்த நம்பிக்கையில் நீ மகிழ்ச்சியார். ஹல்லேலூயா! பிரச்சனைகள் எல்லா இடத்துலும் துர்ச்செய்தியாக நான் கேட்டுருக்கேன் சாமி. டிவியை திறந்தா துர்ச்செய்தி, பேப்பரை பார்த்தா துர்ச்செய்தி, பிள்ளைகளை பார்த்தா துர்ச்செய்தி, இந்த பக்கம் பார்த்தா துர்ச்செய்தி, வேலை மேலே துர்ச்செய்தி, எல்லா இடத்துலையும் சூழ்ந்து துர்ச்செய்திகள் தான் காணப்படுகிறது. அதனால தான் பைபிள் சொல்லுது, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா! நீ உன்னுடைய கண்களை தேவனை நோக்கி பாரு. ஒரு நாளில் துர்ச்செய்தி கேட்கிற உன் காதுகள் எக்கால சத்தத்தை கேட்கும். கரங்களை தட்டி உயர்த்துங்க. அதான் நம்பிக்கையில் எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க. நம்பிக்கையில் எப்படி இருங்க? ஏன்னா இன்றைக்கி துர்ச்செய்தி கேட்குறேன், என் காதுகள் ஒரு நாளில் எக்காத சத்தம் கேட்கும். ஆமீன். அடுத்தது, ஏன் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணுமா? சரீரம் செத்து போனாலும் அவருடைய வருகையில் என்னை உயிரோடு கூட எழுப்புவார். ரெசரக்ஷன் பாடி. ஹல்லேலூயா! இந்த சரீரம் அப்படியே மறித்து மண்ணோடு போகிறது இல்லைங்க. இயேசு எப்படி உயிரோடு கூட எழுந்தாரோ, இயேசுவின் கல்லறை எப்படி காலையாக காணப்படுகிறதோ, அப்படி மறித்த பரிசுத்தவான்களும் அவர் உயிரோடு கூட எழுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிறோம். இதுக்கு பெரிய கையை தட்டுங்க பார்க்கலாம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா! உண்மையான கிறிஸ்தவன் சாவுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். ஹல்லேலூயா! அதனால தான் பரிசுத்தவான்களை சாவடிக்கும் போது மகிழ்ச்சியாக செத்தாங்களாம். ஹல்லேலூயா! ஏன் மகிழ்ச்சியாக சாப்பிட்றான்? அவனுக்கு நல்லா தெரியும் இந்த கூடாரம் என்னைக்கே அழிஞ்சு போகுது. இப்போ சாகலாம் கூட 25 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறேன்? சாக தான் போகிறேன். ஆனால் செத்த பிறகு எங்கே இருப்பேன்? ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். செத்த பிறகு எங்கே இருப்பேன் சொல்லுங்கள். அதுதான் முக்கியம். கிறிஸ்துவ வாழ்க்கை அங்கே தான். இந்த பூமி இனி எப்படி வாழ்ந்தாலும் சரிங்க, உன் ட்ரெஸ்ஸு கோல்டாக போட்டுக்கினாலும் சரி, வீட்டை கோல்டுலேயே கட்டிக்கினாலும் சரி, உன் பைக்கு நீ கோல்டுலேயே வச்சுன்னு ஓட்டினாலும் சரி, ஓட்ட வாய்ப்பில் இருந்தாலும் சரி, ஆனால் ஒன்று புரிஞ்சுக்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாளில் போக போகிறேன். எங்கே போக போகிற? அதுதான் கேள்வி. ஹல்லேலூயா! இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை இல்லாமல் நீ அந்த பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா! அதனால் எங்கள் பைபிள் சொல்லுது, அவருடைய வருகை வரும்பொழுது என் சரீரம் அப்படியே உயிரோடு கூட எழுந்திருக்கும், மறித்த சரீரம் எழுந்திருக்கும். ஹல்லேலூயா! ஒருத்தர் கேட்டார், இப்போ ஃப்ளைன்லலாம் அப்படியே கருகி செத்துறாங்களே பாஸ்டர், அவங்கெல்லாம் எப்படி எழும்புவாங்கன்னு. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைடா. இல்லாத சூரியனை சூரியன் உண்டாக கடவுது என்று சொல்ல சூரியன் வரும்பொழுது, இல்லாத நட்சத்திரங்களை நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது என்று சொல்ல நட்சத்திரம் வரும்பொழுது, களிமண்ணை எடுத்து உனக்கு படித்து ஜீவனை கொடுக்கும்பொழுது, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்ற முடியும், கடல் மேலே நடக்க முடியும், 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுக்க முடியும், மீனின் வாயில காசை எடுக்க முடியும். ஆமீன். அதனால் அவரால் ஆகாதது ஒன்றில்லை. அதனால தான் தேவன் அவர். ஆமீன். உன்னால் ஆகாது, இதெல்லாம் தேவனை வச்சு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இது எப்படி ஆகாது அப்படி ஆகுனா, அதெல்லாம் செய்ய முடியாததுனால தான் நீ மனுஷன், அதெல்லாம் செய்ய முடிகிறதுனால தான் அவர் தேவன். ஹல்லேலூயா! ஒருத்தன் சொன்னானா, நான் மனுஷனை உயிரை உண்டாக்கிறேன், நான் உயிரை உண்டாக்கிறேன், உயிரை உண்டாக்கிறேனே. அதனால் இவர் கூப்பிட்டாரா, வாடா எங்க, மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி மண்ணை உண்டாக்குனாரா. மனுஷனை உண்டாக்குறது அப்புறம் இருக்கட்டும், எதை உண்டாக்க?
ஒரு கைப்பிடி மண்ணை கொஞ்சம் நீ உண்டாக்க. நீ மண்ணை உண்டாக்குனானோ கூட கர்த்தர் என்ன படைச்சாரோ அந்த சோர்ஸ்லேருந்து தான் எடுத்து நீ உண்டாக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைச்ச மாதிரி சூரியன் உண்டாக்க கடவுள் வந்தோம், சூரியன் வந்துச்சு. அது போல் மண் உண்டாக்க கடவுள் வந்தோம், மண் வந்துடாது உனக்கு. யூ காட் இட். தேவன் அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை, சொல்லுங்க பார்க்கலாம். அதை விசுவாசின தேவ பிள்ளைகள், அதனால தான் அவர் தேவன். உன்னால் முடியாதது நிறைய இருக்குது. எஸ் ஆர்னோ, உன்னால் சரியாக படிக்க முடியாது, உன்னால் சரியாக எக்ஸாம் எழுத முடியாது. நீ எழுதி எல்லாம் பாஸ் ஆகிட்டு எல்லாமே வந்தாலும் வேலை உனக்கு சில சமயத்தில் கிடைக்காது. நீங்கள் செய்கிற வேலை உனக்கு எப்படி இருக்காது, ஒரு சந்தோஷத்தை தராது. அப்போ உன்னால் முடியாதது நிறைய இருக்கு சாமி, ஆனால் தேவனால் முடியாதது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், உன்னால் முடியாததுனால தான் நீ மனுஷனாகிற. எல்லாமே முடிகிறதுனால தான் அவர் தேவனாகிறார். அப்போ இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், ஒரு கண்ணின் வயிற்றில் எப்படி குழந்தை பிறக்கும் பிறந்தாரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எப்படி ஒரு மனுஷன் தண்ணீர் மேலே நடக்குமா, நடந்தாரே. ஹல்லேலூயா. செத்துங்களாம் எப்படி உயிராவாங்க, எங்க அத்தையே இயேசு செத்து போன என் அத்தையை உயிரோடு எழுப்பினாரே. ஐ விட்னஸ் இருந்துச்சே, யூடியூப்லலாம் போட்டுமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்படி தானே ஆண்டவரை ஏற்றுக்கணும் நாங்கள். ஹல்லேலூயா. எஸ் ஆர்னோ. அப்போ புரிந்து கொள்ளுங்க, அன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்னா இன்னைக்கும் செய்து கொண்டு இருக்கிறார். அன்னைக்கு சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானம் கொடுத்தார் என்றால், இன்றைக்கு சமாதானம் இல்லாதவங்களுக்கும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மரித்து போன இந்த சரீரத்தை உயிரோடு கூட அவர் எழுப்புவார். அதனால் அந்த நம்பிக்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆமீன். ஹல்லேலூயா. அடுத்தது, எதற்கு நம்பிக்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா, எந்த தெய்வத்திற்காக இந்த பூமியில் நான் ஏங்கினோ, எந்த தெய்வத்தை நான் பார்க்காம விசுவாசிச்சனோ, அந்த தெய்வத்தை நான் கண்ணால் பார்க்க போகிறேன். அதுதான் பைபிள் சொல்லுது, எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. கலிலேய மனுஷரே, நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, கவலைப்படாதீங்க. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ மேகங்கள் நடுவிலே, அப்படியே மறுபடியும் வருவார். எப்படி பார்த்தார்களோ அப்படியே பார்க்குவோம். கரங்களை தட்டி இப்போ விளங்குதுங்களா, ஏன் நம்பிக்கையில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, முதலாவது எக்கால சத்தம் கேட்கும், இரண்டாவது நம்முடைய சரீரம் உயிர் தெழுதல் அடையும், மூன்றாவது நாம் அவரை பார்ப்போம், நான்காவது என்னன்னா அந்த தேவனோடவே இருப்போம். ஹல்லேலூயா. இதுக்கு தான் பெரிய கைத்தட்டு வேணும். சில சமயத்தில் நமக்கு தேவனோடு கூட இருப்போம்னா அது சந்தோஷம் இல்லை. ஒரு லட்ச ரூபா கூட இருப்போம்னாக்கா ஐயோ எழுந்து நின்று கீழே விழுந்துருவீங்க, சார் கீழே போடுவீங்க. ஏன் மனசெல்லாம் எப்படி இது மாம்சத்துல இருக்குது, புரியுதுங்களா? அதுதான் பைபிள் சொல்லுது, உன் மாம்சத்தை உன் ஆவினால் என்ன பண்ண, வெள்ளுன்னு சொல்லு. உனக்கு காசு நகை இருந்துச்சுன்னா இயேசு கூட வானா உனக்கு, அப்படி தான் வாழ்க்கை. அப்படி இல்லை, இங்கே ஒரு தேவ பிள்ளைக்கு பெரிய மகிழ்ச்சின்னா தேவனோடு கூட இருப்பது. ஒரு நல்ல மனைவிக்கு மகிழ்ச்சி என்னென்னா புருஷனோடு கூட இருக்கிறது. நல்ல பிள்ளைகளுக்கு என்ன மகிழ்ச்சின்னா பெற்றோரோடு கூட இருக்கிறது. ஒரு நல்ல விசுவாசிக்கு என்ன மகிழ்ச்சின்னா தேவனோடு கூட இருக்கிறது. அதனால தான் நம்பிக்கையில் மகிழ்ச்சியாக இருங்கிறது. ஆமேன். ஏன் பவுல் சொல்கிறார் நம்பிக்கையில் மகிழ்ச்சியாக இருங்கன்னு? உனக்கு அப்படி வராது. உனக்கு நம்பிக்கையில் மகிழ்ச்சி இல்லை. உனக்கு எதில் மகிழ்ச்சி? கல்யாணம்னா மகிழ்ச்சி, காசு இருந்தால் மகிழ்ச்சி, துணி இருந்தால் மகிழ்ச்சி, நகை இருந்தால் மகிழ்ச்சி, இந்த உலகத்தில் என்ன நகுதோ அதெல்லாம் உனக்கு இருந்தால் மகிழ்ச்சி. அதனால தான் சொல்லுது, அந்த மகிழ்ச்சியெல்லாம் உண்மை இல்லைடா. சொல்லுங்க, அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. ஆண்டவரே சுவண்டை இங்க கவனிக்கிறோம், கட்டிய வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கூடுவிட்டு ஆவி போனால் கூட உன்னோடு
వచ్చిలేదు రానైనా, వచ్చిలేదు చెప్పండి, ఎవరో వాళ్ళు వచ్చిలేదు. హల్లెలూయా. ఆమా எல்லாமே அங்கே நின்றுவாங்க. லேடிஸ் எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க பாரு, அங்கே அவுட் ஆகுங்க. அவங்க நின்றுடுவாங்க, ஐயோ நான் அழுதுன்னு போகிறதோடு சரி, பிள்ளைங்க கலரையில் வந்து மண் போடுறதோடு சரி, கலருக்குள்ளே நீ போகிறதோடு சரி, யாரும் கூட வரமாட்டாங்க. மனுஷனோட நிலைமையை பார்த்தியா, கடைசியில் உன் சரீரத்தை புழு சாப்பிட்டு உன்னால் அப்படி வரல கூட அசைக்க முடியாமல் அப்படியே பெட்டியில் படுத்துட்டு இருப்பேன். அவ்வளோதான் வாழ்க்கை, மனுஷன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுப்பா. அதனால தான் இந்த மண்ணான சரீரத்தை அவர் உயிரோடு எழுப்ப வரான். அதனால் நீ மகிழ்ச்சியார். ஹல்லேலூயா. இந்த உலகம் உலகம் பணம் பணம் அது இது இப்படி அது அது இப்படின்னு கர்த்தர் கொடுக்குற மகிழ்ச்சி இழந்துடாத. உலகத்தில் உபத்திரம் உண்டு, பைபிளை சொல்லிடுச்சு. உலகத்தில் என்ன உண்டா? உபத்திரத்து பிரச்சனை, உலகத்தில் பிரச்சனை உண்டு. என்ன உண்டா? ஏன்னா ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நீ தேவன் மேலே வச்சிருக்கிற சமாதானத்தை இழந்துடாத. உனக்கு நிலையாய் கொடுக்கிற சமாதானத்தை தருகிற தேவன் அவர் தான். ஹல்லேலூயா. உன் என்னெல்லாம் எப்படின்னா, உன் பிள்ளை ஏதாச்சும் பண்ணால் ஆண்டவர் மேலே கோச்சிக்கிறது, நான் ஜோமணி ஜோமணியோ ஆண்டவர் கேட்கல, உங்கள் அப்பா அம்மா ஜோமணி ஜோமணி ஆண்டவர் கேட்காததுனால தான் நீ அந்த ஆட்டம் ஆடின. இப்போ நீ ஜோம்மன்ற உன் பிள்ளை இப்போ கேட்கல. நீ ஆடின உன்னை ஆண்டவர் மாற்றினார்னா இப்போ ஆடிட்டுக்கிற உன் பிள்ளையும் மாற்றுவார். அதுதான் விசுவாசம்.